ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பரமபதம் எப்படி விளாடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கை இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், கையோடு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரேட்டு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 10 ரூபா தான். வெறும் 10 ரூபாய்க்கு இவ்வளவு இவ்வளோ பெரிய சார்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுலேயே அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன போட்டிருக்குனா 30 ரூபான்னு போட்டிருக்கோம். வெளில வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது 30 ரூபா தான் இருக்கும். இதை பாருங்களேன், எவ்வளோ டீட்டெயிலாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி படம்லாம் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம விளாடவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் போர் அடிக்கிறதுக்கு நம்ம மொபைல் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி விளாட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் வந்து இது எங்கே வாங்கினேன்னா, திருவாரூர் பக்கத்தில் திருத்துறைப்பள்ளினு ஒரு ஊர், அங்கே வந்து இந்தியன் பேங்க் ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வாங்கினேன். ராம விலாசன்னு நினைக்கிற பேர் கரெக்டாக தெரில, அந்த இடம் தான் நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இங்கே இருந்தீங்கன்னா, இந்த பக்கம் இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய் வாங்கிக்கிங்க. வெறும் 10 ரூபா தான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது விளாட்றதுக்கு. இவெல்லாம் உட்காந்து விளாண்டுட்டு தான் இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்த தாயை கட்டை. இப்போ நம்ம தாயை கட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது விளையாடும் போது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு, ஒரு ரஃபாக இல்லாமல். இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா. 60 ரூபா சொன்னாங்க, 10 ரூபா கம்மி பண்ணி 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சரி ஓகே, ஃபேமிலியோடு நம்ம விளாட்லாம். நம்ம எவ்வளோ நேரம் தான் மொபைலில் விளையாடுறது? இதே மாதிரி விளாண்டோம்னா கொஞ்சம் மனசில் உள்ள ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம விளாட்லாம், ஒன்றா உட்காந்து விளாடலாம். இதை மாதிரிலாம் விளாண்டு ரொம்ப நாளாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரூல்ஸ் என்ன எப்படிங்கிறது பார்ப்போம். எப்படி பரமபதம் விளாடுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் பரமபதம் ஆரம்பிக்கணும்னா தாயம் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இது மாதிரி ஒன்று போட்டு தான் ஆரம்பிக்கணும். இதே நீங்கள் லூடோ வந்து 6 போட்டு ஆரம்பிப்பீங்க. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும், நம்ம இதை பொறுத்த வரைக்கும் தாயம் போட்டு தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தாயம் போடாத வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது, தாயம் போட தான் ஆரம்பிக்க முடியும். இது வந்து எத்தனை பேர் வேணால் விளாடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காய் எடுத்து வச்சுங்க. எது வேணால் எடுத்து வச்சுங்க, பேப்பரு, ஒரு அட்டை, எதுனா எடுத்துங்க. நான் இப்போ வந்து சோழியும் நான் புளியும் கூட்டையும் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் தாயம் போட்டிங்க, தாயம் போட்டு உள்ளே ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ கொண்டு வரீங்க, இப்போ ஏணிக்கிட்ட போகும்போது மேலே ஏறும். இதே நீங்கள் பாம்பிட்ட போனீங்கன்னா கடிச்சு கீழே வந்துடும். இதுதான் வந்து பரமபதத்தோட ஒரு சிறப்பான அம்சமே. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபேமிலியோட விளையாடுறதுக்கு. மொபைலில் விளையாடுறதுக்கு நீங்கள் இதை மாதிரி விளாண்டிங்கன்னா மனசு விட்டு பேசவும் முடியும், நல்லாவும் விளாட முடியும், ஒரு ஜாலியாகவும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உள்ள பசங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில, ஆனால் இது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நம்ம வந்து பரமபதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தாயக்கட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தாயம் விளையாடுறதும் சரி, எல்லாத்துக்கும் சரி, நம்ம எப்பவுமே தாயம் போட்டு தான் உள்ளே வந்து ஆரம்பிப்போம். அதே தான் இது. இந்த தாயக்கட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ வந்து 29 இருக்கீங்க, 29 இருந்துக்கிட்டு தொடர்ந்து 3 வாட்டி 5 போடுறீங்க அப்படின்னா அந்த ஆட்டம் அவங்களுக்கு கேன்சல்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த 29 இருக்குது, நான் தொடர்ந்து 3 வாட்டி 5 போட்டேன், ஆனால் வந்து திரும்பி 29 தான் இருக்கும், திரும்பி அந்த 5க்கு நான் அவுத்து விடாது. இப்போ லூடோன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வாட்டி 6 போடுவாங்க, அடுத்து 3 வாட்டி 6 விழுந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு 2க்கு உள்ளதுக்கு மட்டும் அவுத்துவாங்க, 3 வாட்டிக்கு நான் அவுத்த மாட்டாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, டோட்டலாகவே அந்த 3 கேன்சல் ஆயிரும் தொடர்ந்து 3 வாட்டி போட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி போடும்போது உங்களை மேலே விழுந்துட்டு வச்சிங்கன்னா திரும்பி நீங்கள் போடணும், ரீசர்வீஸ் போடணும். அதை மாதிரி இதுதான் முக்கியமான ரூல்ஸ் இதில் தாய்கட்டை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இப்போ லூடோவில் பார்த்தீங்கன்னா 1-6 வரைக்கும் இருக்கும், ஆனால் இதில் வந்து 1-6+12 இருக்கும். இதான் இன்னொரு சிறப்பான விஷயம். இதில் மொத்தம் 15, இது மாதிரி எம்டியாக வந்துச்சுன்னா 12 அர்த்தம். இது ரொம்ப சூப்பரான விஷயம். இது நம்ம தாயக்கட்டைக்குள்ள ஒரு சிறப்பான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே பண்ணியாச்சு, ஒரு பேசிக்கான ரூல்ஸ் தெரிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வரீங்க கடைசி கட்டத்துக்கு வரீங்க. கடைசி கட்டத்தில் இப்போ வந்து நீங்கள் வந்து 128 இருக்கீங்க. 128 132 போட்டு பழக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 போட்டிருங்க. 3 போட்டிங்கன்னா இங்கே 131 இருக்கும். 131 இருந்துச்சுன்னா அடுத்தது தாயும் போட்டு தான் பழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 3க்கு நகர்த்தக்கூடாது. அதாவது இந்த தாய்கட்டை பொறுத்த வரைக்கும் 1, 5, 6 போட்டிங்கன்னா திரும்பி போடணும். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 3 போட்டிங்கன்னா அந்த இடத்துல வைக்கக்கூடாது, ஏன்னா தாயம் போட்டு திரும்பி ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் வந்து 4 போட்டு பழக்கணும், இல்லைன்னா வந்து 2 போட்டுட்டு இன்னும் 2 போடணும்.